வள்ளியம்மாள் ப்ரொடக்ஷன் வழங்கும் கமல் கோவிந்த்ராஜ் நடிக்கும் புறநகர் இன்று முதல். திரு அஜித் சார் நடிப்பில் வழியான விசுவாசம் பட சாதனைகளை தளபதி விஜய் சாரோட மஸ்டர் டீசர் தவிடுபடியாக்கி இருக்கு. அதுவும் நாளை நாட்கள்ல மஸ்டர் டீசர் விசுவாசம் படத்தோட ஆல் டைம் ரெக்கார்டை முறியடிச்சிருக்கு. தற்போதைய தமிழ் சினிமாவோட இரு துருவங்கள் அப்படின்னா அது திரு அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சார் தான். தல தளபதியோட படங்கள் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டுடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கு. மேலும் இவங்க நடிக்கும் படங்கள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட் வழியானாலே ரசிகர்கள் அதை வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். இந்த நிலையில கடந்த தீபாவளி ட்ரேட்டா தளபதி விஜய் சார் நடிப்புல உருவாயிருக்கும் மாஸ்டர் படத்துல இருந்து டீசர் வழியாகி இருந்துச்சு. மாஸ்டர் டீசர் வழியான சில நிமிடங்கள்லயே உலக அளவுல பல சாதனைகளை படைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் குறிப்பா உலகத்திலேயே அதிக லைக்ஸ் வாங்கிய டீசர் அப்படின்ற சாதனையும் பெருமையும் விஜய் சாரோட மாஸ்டர் டீசருக்கு கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் மாஸ்டர் டீசர் ஆனது யூடியூப்ல மட்டுமே சுமார் 23 லட்சத்துக்கும் அதிகமான லைக்ஸ் கிராஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம 3,80,000,000+ அதிகமான வியூஸையும் மாஸ்டர் டீசர் கிராஸ் பண்ணிருக்கு. இப்படி இருக்கும்போது விசுவாசம் படத்தோட ட்ரெய்லர் சாதனைய வெறும் 4 நாட்கள்ல தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் டீசர் முறியடிச்சிருக்கு. 2019 பொங்கல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன படம் தான் விசுவாசம். திரு அஜித் சாரோட சினிமா பயணத்திலேயே அதிக வசூல் செஞ்ச படமும் விசுவாசம் படம் தான். இந்த நிலையில திரு அஜித் சாரோட விசுவாசம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருடங்களை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இதுவரைக்கும் யூடியூப்ல விசுவாசம் படத்தோட ட்ரெய்லரை 3,30,00,000 பேர் பார்த்திருக்காங்க. அதாவது விசுவாசம் ட்ரெய்லர் யூடியூப்ல 33 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிருக்கு. மேலும் 1.3 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்கு. ஆனா மாஸ்டர் படத்தோட டீசரை 3,80,000,000 பேர் இதுவரைக்கும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் டீசர் 2.3 மில்லியன் லைக்ஸும் வாங்கியிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா விசுவாசம் படத்தோட இந்த ஆல் டைம் ரெக்கார்டை விஜய் சாரோட மாஸ்டர் டீசர் வெறும் 4 நாட்கள்ல முறியடிச்சிருக்கு. இதுல இருந்தே மாஸ்டர் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றதும் தெளிவா தெரியுது. மாஸ்டர் படத்தோட டீசரே இவ்வளவு பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரெய்லரோட ரெக்கார்டு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. 2021 பொங்கல் ரேட்டா தளபதி விஜய் சார் நடிப்புல உருவாயிருக்கும் மாஸ்டர் படத்தை தியேட்டர்களை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 2021 நியூ இயர் ட்ரீட்டா அதாவது ஜனவரி 1st மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லரை படக்குழு அதிகாரப்பூர்வங்கள் எடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. தன அஜித் சார் நடிப்புல வழியான விசுவாசம் ட்ரெய்லரோட 2 வருஷ ரெக்கார்டை 4 நாட்கள்ல முறியடிச்சிருக்கும் விஜய் சாரோட மாஸ்டர் டீசரோட இந்த சாதனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் நடிகர் சூர்யாவோட அடுத்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படின்றது குறித்தும் செம மாசான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. லாஸ்டா நடிகர் சூர்யா நடிப்புல சூரரி போட்டர் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுவும் முதன்முறையா நடிகர் சூர்யாவோட படம் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சூரரி போட்டர் படம் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகியிருந்தாலும் படத்துக்கு எந்த குறையும் இல்லாம ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நடிகர் சூர்யா அப்படின்றவரையும் தாண்டி கதையும் பேசப்பட்டிருக்கு. அடுத்த நடிகர் சூர்யா கௌதமனன் டைரக்ஷன்ல வெப்சீரிஸுக்காக ஒரு கதையில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து பாண்டியராஜ் டைரக்ஷன்ல நடிகர் சூர்யா நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த புதிய படத்துல நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா பிரபல நடிகையான ரஷ்மிகா மந்தனா நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. பிரபல தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் அந்த புதிய படத்தோட படப்பிடிப்பு வருகிற டிசம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. தெலுங்கு நடிகையான ரஷ்மிகா மந்தனாவுக்கு தமிழ் சினிமாவிலையும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. லாஸ்டா ரஷ்மிகா மந்தனா நடிகர் சூர்யாவோட தம்பி கார்த்திக்கு ஜோடியா சுல்தான் படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நடிகர் சூர்யாவோட புதிய படத்திலையும் நடிகர் ரஷ்மிகா மந்தனா ஹீரோயினா நடிக்க இருக்காங்களாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.